ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். அது இஞ்சியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஃப்டர் 6 மந்த் பேபிக்கு என்னென்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல் டேக்கு என்னென்ன ஃபுட்டு நான் கொடுத்தேன் அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து நேற்று வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருந்தோம் ரெகுலர் செக்கப்புக்காக. இப்போ பேபிக்கு வந்து 7 மந்த் முடிஞ்சு ஒரு 10 டேஸ் ஆகுதுங்க. இப்போ வந்து டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து எல்லா ஃபுட்டுமே கொடுக்க ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருக்கீங்களா, இப்போ எல்லாமே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொடுக்குறப்போ உங்கள் குழந்தைங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் கொடுக்குறதுக்கு அப்படிங்கிறதுக்காக உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் காலையில் கொடுத்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாதம். இது எப்படி மேக் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் மார்னிங் ஒரு 10 to 10:30 இந்த ஃபுட்டு வந்து கொடுத்துடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம செர்லாக் கொடுப்போங்க இல்லைங்க, அந்த ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஆனால் குழந்தைங்க வந்து 2 ஸ்பூன் அளவில் சாப்பிட மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் கொடுக்குறப்ப செக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அப்புறம் அது கூட வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். 2 to 1/2 அப்படிங்கிற அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டேன். அதை வந்து ஒரு 3-4 தடவை நல்லா கழுவி அதை வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் போல் அதை வந்து ஊற வச்சுட்டேன். குழந்தைக்கு கொடுக்குற சாப்பாடு எல்லாமே ஊற வச்சு கொடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு குக்கரில் வந்து அந்த அரிசியையும் பருப்பையும் சேர்த்துக்கிட்டேன். அது கூட 2 பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் அது கூட வந்து சேர்த்துக்கிட்டேன். செர்லாக் ஸ்பூனோட அளவு பார்த்திங்கன்னா 30 ml தான் இருக்கும். அதனால் அந்த நம்ம மெசரிங் கப்பில் வந்து அந்த அளவு வந்து தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். தண்ணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 பங்கு அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ 3 ஸ்பூனுக்கு வந்து 12 ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு 10 விசில் விட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். 10 விசில் விட்டதுக்கப்புறம் பாருங்களேன், சாதம் வந்து எவ்வளோ அழகாக வந்து கொழஞ்சு வந்திருக்குன்னு. 1 வயசு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்படியே பிசைஞ்சு நாம் ஊட்டிக்கலாம். அவங்க வந்து நல்லா சாப்பிட பழகியிருப்பாங்க. 1 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். அரைக்கிறப்போ ரொம்ப மாவாக வந்து அரைச்சிட வேணாம், கொஞ்சம் திப்பி திப்பியாக வந்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் அவங்களுக்கு வந்து சாப்பிட வந்து பழகுவாங்க. இப்போது இந்த மாதிரி வந்து அரைச்சிட்டு நான் இதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ சுடுதண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றி அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். நெய் வந்து அதிகமாக சேர்க்க வேணாம், திகட்டிரும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சீரகத்தூள் வந்து சேர்த்து அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான், பருப்பு சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து காலையில் 10 o'clock அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து வேமா வந்து செரிச்சிருவாங்க. பகலெல்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து செரிச்சிருவாங்க. நைட்டு வந்து பருப்பு சாதம் வந்து கொடுக்க வேணாம். அவ்வளவுதான். அடுத்த ஒரு ஆஃப்டர்நூன் 2:30 வந்து ஒரு ஜூஸ் வந்து கொடுத்தேன். பொமோக்ரானேட் ஜூஸ் வந்து கொடுத்தேன். அதுக்கு வந்து 1/2 அளவு மீடியம் சைஸ் மாதுளம்பழத்தை இந்த மாதிரி எடுத்து அதை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்து அது கூட லைட்டாக வார்ம் வாட்டர் வந்து சேர்த்து அதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை இந்த மாதிரி வடிகட்டி ஃபீடிங் பாட்டிலில் வந்து ஊற்றிக்கலாம். ஃபீடிங் பாட்டிலில் தான் அவங்க வந்து குடிப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 அவுல் வந்துச்சு. 1 அவுலுங்கிறது 30 ml வந்துச்சு. ஜூஸ் வந்து மதிய டைமில் கொடுக்கறது பெட்ரு. அப்புறம் ஈவினிங் ஒரு 6 to 6:30 நாம் எப்போவும் கொடுக்குற மாதிரி செர்லாக் வந்து கொடுத்துக்கலாம். செர்லாக் வந்து நான் வந்து இப்போ எது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா வீட்டும் ஆப்பிளும் இருக்கிற செர்லாக் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஏன் ஈவினிங் டைமில் இது கொடுக்குறோன்னா, நம்ம வந்து இதை வந்து ஏற்கனவே கொடுத்து பழக்கியிருப்போம். அதனால் அவங்க வந்து வேமா வந்து செரிச்சிருவாங்க. அதனால் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னால் கமெண்டில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.